இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் 1,90,000 மட்டுமே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கோட் பண்ற பிரைஸ் 2,05,000. இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க பெட்டர் பிரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ரெனால்ட் டஸ்டர்ங்க 110 BHP 2018 மாடலுங்க. இது வந்து RX டாப் மாடலுங்க. இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 1,00,000 km தான் ஓடிக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,70,000. ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் பிரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 7,50,000 வாங்கிக்கலாம். வெறும் 40,000 கொடுங்க, இந்த லோன் வாங்கி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெனால்ட் கம்பெனி ஓனர் வண்டி, மேனுஃபேக்சர் வண்டி. நான் லோன் வாங்க முடியாது பேங்க்ல அப்படின்னு நினைக்கிறோம், கவலையே பட வேண்டாம். திருப்பூர்ல ஒரு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலவே இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வர டிஸ்டன்ஸ் தான், 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்காது. ஷாப்போட நேம் வந்து கார் ஜோன்ஸ். இது வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம போய் இவங்க போயிட்டு எல்லாமே என்னென்ன மாடல்ஸ் எவ்வளவு பிரைஸ் இருக்கு, ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு, எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் அவங்கள்ட்ட கேட்டலாமா? கேட்டலாமா? ஓகே, உள்ள போலாம். ₹1,90,000 6,95,000 மட்டுமே. மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி இந்த வண்டி வந்து 8 லட்சம் விற்கிறாங்க, நம்ம வந்து கம்மியாக விற்கிறோம் அப்படின்றப்ப நம்ம சொல்கிறது கிடையாது. என்ன கொடுக்குறோமோ நம்ம அதுதான் சொல்கிறோம். ஆனால் அதே சமயம் வந்து நம்ம கார் ஜோன்ஸில் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையவே கிடையாதுங்க. எல்லா வண்டியும் நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். ஆக ஒவ்வொரு காரை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஜோன்ஸ் 2021 மாடல் ரெனால்ட் பிட்டு பார்த்தலாங்க. இது வந்து 91 நம்பர். இது வந்து கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 46,000 km ஓடிக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 4,55,000 மட்டுமே. ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு. அந்த வண்டி நம்ம வந்து 4 to 4.5 லட்சம் லோனே பண்ணிக்கலாம். பார்க்க புதுசாக இருக்கு ப்ரோ. இன்னும் ஷோரூம் வண்டி தாங்க இது, ஒரு ஸ்டாக்கஸ்ட் எதுவுமே கிடையாது. வண்டி நம்ம மட்டும் எல்லாமே வந்து மோஸ்ட்லி குவாலிட்டி வண்டி தான். நம்ம அதனால தான் நம்ம கார் ஷோ பற்றி நேம் பார்த்தீங்கன்னா கார் ஜோன்ஸ் வி ஹேவ் ஏ குவாலிட்டி கார் ஃபார் யூ அப்படின்ற பேரே வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா வண்டியும் நம்ம குவாலிட்டியை கொடுக்குறது தான் நம்ம ஒரு மெயின் நோக்கமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓக்ஸோவன் ஆமியை பார்த்துடலாங்க. இது வந்து லேட்டஸ்ட் வண்டி தான். இல்லை நம்பர் பிளேட் போடலன்னு பார்க்க வேண்டாம், நம்பர் பிளேட் வந்து சொல்லியிருக்கோம், இன்னும் போடலை. இந்த வண்டி வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, 46,000 km ஓடிக்குது. இது திருப்பூர் நம்பருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இன்ஜினு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது 5,45,000 மட்டுமே. ஆனால் கார் ஜோன் அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்துடலாங்க. இது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த வண்டி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 64,000 km ஓடிக்குதுங்க. இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா 6,50,000 லோன் வாங்கிக்கலாங்க. வேறு ஒரு 25,000 வந்து அந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படின்னா மீதி எல்லாமே லோனில் போட்டுக்கலாம், லோனில் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதாவது ப்ரொஃபைல் நல்லா இருந்தால், சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நீங்கள் முன்பணம் கம்மியாக கட்டினா போதும், மேக்ஸிமம் லோன் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இந்த காரும் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லா வண்டியும் புது வண்டி தான். 2020 மாடலாம் எந்த ஸ்டாக் எதுவுமே கிடையாது. 64,000 km ஓடிக்கணும் வண்டி பார்த்தீங்கன்னா. தெரியும் உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்கும். நம்மகிட்ட எல்லாமே மேக்ஸிமம் லேட்டஸ்ட் வண்டி மட்டும் நம்மகிட்ட இருக்குங்க. அதனால் நீங்கள் தாராளம் வந்து நம்பி வாங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஜோன்ஸில் ஃபார்ச்சுனர் பார்த்தலாம். இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 32,00,000. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் 54 km ஓடிக்குது. இது மேனுவல் வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு 28 லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். வெறும் 2 லட்சம் இல்லை 3 லட்சம் இருந்தால் இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி ப்ரீஸா பார்த்துட்டாங்க. 2017 மாடல் சிங்கிள் ஓனர், 90,000 km ஓடிக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,90,000 மட்டுமே. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான்.
இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுங்க, டவுன் பேமெண்ட் எடுத்துக்கலாம். அப்படிங்களா? வேற 30,000 30,000 எடுத்துக்கலாம். அதுக்கு மெயின் தேவை சிவில், சிவில் 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 ஸ்கோர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வேறு 30,000 வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து ராபிட் பார்த்துலாங்க, இது திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும், வண்டி ஷோரூம் தெளிவு இருக்கும். பெட்ரோல் வேண்டியிருங்க, இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி 60,000 கிலோமீட்டர் ஓடிக்கிங்க, இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை. இந்த வண்டி ரிப்போர்ட் பண்ணுற ப்ரைஸ் 565,000 ரூபா. ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு நீங்கள் வேறு 30,000 கிட்டத்தையும் வண்டி எடுத்துக்கலாம். ₹1,20,000 பட் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பெட்டராக என்ன ப்ரைஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறேன். அதாவது எதாவது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா மாடலை பாருங்கள், ப்ரைஸ் போட்டு பார்க்காதீங்க. மாடல் கூட அந்த ப்ரைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் சொல்லலாம். பார்த்தா உங்களுக்கு பார்க்கறத விட வண்டி குவாலிட்டி தான் நம்ம ப்ரைஸ் பெட்டராக இருக்கும். நேரில் வாங்க, என்ன பெஸ்ட் பண்ணி கிடைக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக்குங்க, ஸ்விஃப்ட் டிசைர். 2019 இல்லைங்க, டிசைர்ங்க, ஆட்டோமேட்டிக் டீசலுங்க. இன்னைக்கு டாக்ஸியில் கூட ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனருங்க. டாக்ஸி கூட இன்னைக்கு பெட்ரோல் தான் வந்துட்டு இருக்குது, டீசல் கிடையவே கிடையாது. நிறைய பேர் டீசல் தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 775, லோன் பார்த்தீங்கன்னா 7 lakh. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா TUV 300 பார்த்துடலாங்க, சிங்கிள் ஓனர் வண்டி. 2019 மாடலுங்க, T6ங்க, T6ல ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. அது 1,20,000 ஓடிக்குங்க. கோயம்புத்தூர் நம்பருங்க, லோக்கல் நம்பர் தான். இந்த வண்டி நம்ம போட் பண்ணுற ப்ரைஸ் 810,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையவே கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பெட்டர் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 1,30,000 எடுத்துக்கலாம். 7 seat வண்டி. இதுவும் 2019 மாடல் எல்லாமே இருக்கும். எல்லாமே நம்ம மட்டும் இருக்கிறது லேட்டஸ்ட்டாங்க, லோ பட்ஜெட் இல்லவே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் என்ன முடியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மாடல் ஈக்குவலுங்க, 5 seat இருக்கு. இது 2021 மாடலுங்க, 5 seat ஏசி வண்டிங்க. இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. எவ்வளோ கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிக்குங்க. இது ஏசி வண்டிங்க, நம்பர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லோக்கல் நம்பர் தான், TN50 மதுரை நம்பருங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 540,000 ரூபா. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையவே கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 50,000 கூட எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் வண்டி 21 மாடலு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ பார்த்தோம்னா அந்த 2012 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 2,20,000 மட்டும். வெறும் 2,20,000. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஆல்டோ. மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், 2,50,000 2012 மாடல் இல்லை. அது ஒரு ஓனர் வண்டி, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில், வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் எடுத்த ரெடி டூ ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி நம்ம கூப்பிட்ற ப்ரைஸ் வெறும் 2,20,000 மட்டும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ பார்த்தலாம். இது டீசல் வண்டிங்க, 2011 மாடல், ரெண்டு ஓனருங்க. இது சென்னை நம்பர் தான், இது சென்னை நம்பர் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,05,000 ரூபா. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நேரில் வாங்க, பெட்டர் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கொடுங்க செட்டு கட்டுங்க. என்ன மாடல் இது? 2011 கோயம்புத்தூர் நம்பருங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 750,000 மட்டுமே. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். இது பவர் ப்ளஸ் கெட்டலாக் ஸ்டாப் போடுது. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வண்டிங்க, 2016 மாடல், சிங்கிள் ஓனருங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 540,000 மட்டுமே. இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸாக. இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா 40,000 நீங்கள் வண்டிருக்கோம். மாருதி ஸ்விஃப்ட் VDIங்க, டீசல் வண்டி, 2011 மாடலுங்க. இந்த வண்டி ரெண்டு ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,65,000 மட்டுமே. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். ஒயிட் கலர் வண்டி, லோக்கல் நம்பர், டிகன் 50. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, இவங்களுக்குமே இந்த கார் தான் நல்லாயிருக்கு, பிடிச்சி பேசுகிறாங்க. வண்டி நல்லா இருக்குங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,65,000. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பெட்டர் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டில் 2015 மாடலுங்க. இது மார்க்கெட்டில் 5-5 போயிட்டுருக்குங்க. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 480,000 மட்டுமே. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, இதுலேயும் நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 40,000 கட்டுங்க. ஆனால் ரெனால்ட் டஸ்டருங்க, 110 BHP 2018 மாடலுங்க. இது வந்து RX டாப் மாடலுங்க. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1 lakh கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. இந்த வண்டி நம்ம கூட பண்ணுற ப்ரைஸ் 7,75,000. ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் ப்ரைஸ் தான்.
இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 750,000 வாங்கிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டுமே வெறும் 40,000 கொடுங்க, நான் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் நல்லா இல்லாத பட்சத்தில் 1.5 2 lakh கொடுங்க, பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி காஞ்சிபுரம் நம்பர் தான், சென்னைக்கு அவுட்டு வந்துடும். இந்த வண்டியோட ஃபஸ்ட் ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெனால்டு கம்பெனி ஓனர் வண்டி, மேனுஃபேக்சர் வண்டி, இது நாட் டெமோ வெஹிக்கிள், மேனுஃபேக்சர் ஓட்ட வண்டி தான். வண்டி பக்க குவாலிட்டியாக இருக்கும், நேரில் வாங்க பெட்டர் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். மாருதி செலுதிய வண்டிங்க, இது கெட்டக்சைட் டாப் எண்ட் மாடல், பெட்ரோல் வெறியிட்டுங்க, இது ஆட்டோமேட்டிக்கு, சிங்கிள் ஓனர் வண்டி, இது ஹொசூர் நம்பருங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பேஸ் வெறும் 460,000 மட்டுமே. இது ஃபிக்ஸட் பேஸ் பேர் நெகோசியேஷன் பேஸ் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 lakh வாங்கலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 30,000 கட்டுங்க வாங்கிக்கலாம். இயர் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, இது எல்பிஜியோடு இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்பிஜியோடு இருக்குங்க, ஒரு ஓனர் வண்டி. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பேஸ் 335,000 மட்டுமே, ஆனால் இது ஃபிக்ஸட் பேஸ் கிடையவே கிடையாதுங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 20,000 கொடுங்க, ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பேலன்ஸ் லோன் வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்க, 2018 மாடலுங்க, திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, பெட்ரோல் வெறியிட்டு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் 610,000 ரூபா, இது ஆனால் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோசியேஷன் பிரைஸ் தான். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 முன்பணம் இருந்தால் நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். திருப்பூர் நம்பர், சிங்கிள் ஓனர், சில்வர் கலர், பெட்ரோல் வெறியிட்டுங்க, விஎக்ஸி வெறியிருக்கு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் பார்த்துக்கலாங்க, இது 2019 மாடலுங்க, கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, பெட்ரோல் வெறியிருந்துங்க. இந்த வண்டி 66,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, 2019 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் 555,000 மட்டுமே, இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க, 2019 நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓக்ஸ் போல பார்த்தாங்க, இது 1.5 1500 சிசிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கில் 5,500 போயிட்டு, 2015 மாடல், ஹைலைன் டீசல் வண்டி. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வெறும் 490,000 மட்டுமே, இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, இது நெகோசியேஷன் பிரைஸ் தான். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர்ஸாக பார்த்துருலாங்க, இது 2009 மாடல், அட்டோமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி லைவ் தான் இருக்குது, இன்சூரன்ஸ் அந்த வண்டி கிடையாது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வெறும் 1,90,000 மட்டுமே. ஆனால் அது வந்து பலினா பார்த்துலாங்க, டீசல் வண்டிங்க, 2017 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 53 தான் ஓடிக்கு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் 590,000 மட்டுமே. லோன் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 லோன் வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் ஒரு 40-45,000 இந்த வண்டி எடுத்துக்கலாம், டீசல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா செலுதியங்க, 2019 மாடல், சிங்கிள் ஓனர், ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காருங்க, சிங்கிள் ஓனர் வண்டி, எடக்ஸை டாப் மாடலுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வெறும் 470,000 ரூபா, இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, இது நெகோசியேஷன் பிரைஸ் தான். நேரில் பாருங்க என்ன பெட்டர் பிரைஸ் பண்ணி தருவோம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா TUV 300 T6 பஸ்ஸுங்க, இது வந்து 48 3 நம்பர், 2019 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும், வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும், நீங்கள் ஷோரூம்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பாதி ரேட்டு சொல்லுங்க, குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் அவுட்லைன் சுற்றி பாருங்க, உங்களுக்கே தெரியும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் 875,000 ரூபா, ஆனால் இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையவே கிடையாதுங்க. நேரில் வாங்க, நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் இந்த வண்டி 7 to 7.5 லோன் வாங்கிக்கலாம். பார்க்க எல்லா காருமே புது கார் மாதிரியா இருக்கு, கண்டிஷன் பார்க்க அவ்வளோ அப்படியே நான் இப்படியே காமிச்சாலும் அதான் தெரியுது. பார்க்கும் போதே எல்லாமே அப்படி ஒரு பளிச்சுன்னு, எல்லாமே புது கார் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி பாருங்க, இது கஸ்டமரோட வண்டி தான். கஸ்டமர் எப்படி வருவாங்களோ நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். ஏன்னா சில ஆல்டர் பண்றது அதெல்லாம் கிடையாது. கஸ்டமர் எப்படி கொண்டு வருவாங்களோ நம்ம அப்படி காரோட மாடல் பார்த்தாலே தெரியுது, எல்லாமே 2019 இந்த மாதிரி மாடல் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம லோக்கல் நம்பர்ஸ் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும், சென்னை நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். லோக்கல் நம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் லோக்கல் நம்பர் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். வணக்கங்க, இப்போ கார் ஜோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார் ஜோனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் பேஸ் வந்து உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணுங்க. உங்கள் சிபில் ஸ்கோர்ன்றது உங்கள் வர செலவு பொறுத்தா, உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மேக்ஸிமம் லோன் இல்லைங்க, 100% லோனும் வாங்கி கொடுக்கலாம். அதாவது ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம லோன் 100% லோனே வாங்கி கொடுக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஜோன்ஸில் மேக்ஸிமம் வரது எல்லாமே வெளியூர் கஸ்டமர் தான், அவங்களுக்கு என்ன பெட்டர் பண்ண தெரியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம கார் ஜோன்ஸில் குழுக்கள் வந்து அறிவிக்க போகிறாங்க. அந்த குழுக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. குழுக்கள்லாம் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க அப்படிங்க. கண்டிப்பாக வந்து குழுக்களில் பழைய கார் நம்ம கொடுக்க தான் போகிறோம், புது காரும் கொடுக்க தான் போகிறோம். அந்த கார் எல்லாமே சர்டிஃபை கார்டு ஷோரூமோட சர்டிஃபை கார்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். சர்டிஃபை கார்ட்ஸ்லையுமே கொடுக்கறது இவங்க குழுக்கள் தானே, கம்மியான அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏதோ ஓடாத கார் கொடுத்துருவாங்கன்ற வந்து வேணாம். எல்லாமே சர்டிஃபை கார்டு, அதுவும் வாரண்டியோடு தான் அந்த காரில் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் இதே சேனலில் லைவும் வரப்போகுது, அதுக்குறான அப்டேட்ஸும் இதில் வரப்போகுது. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம்ன்றது தெரியும். ஒவ்வொரு காரையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிச்சம்பாளையம் புதுருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க.
புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பிச்சம்பாளையம் புது இருங்க. இங்கே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் செல்ஃப் பெட்ரோல் பண்ணிருக்குங்க. இங்கே வந்து நம்ம கற்பாயம் கோயில் இருக்குங்க. இது ரெண்டு நடுவில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. பிஎன் ரோட்டில் ரோடு பேஸாக நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பெஸ்ட் ரோட் மெயின் ரோட்ல வந்தாலே கடையை பார்த்துக்கலாம். வந்தாலே பார்த்தலாம் தெரியும். நம்மளுக்கு இப்போ பெரிய ஷோரூம் தான். ரோட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்தாலுமே லெஃப்ட் சைடில் கார்டு தெரியும். வந்தால் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு பண்ணுவாங்க. நாம இங்கேயே பேங்க் ஷாப்ஸ் இருக்காங்க. இங்கேயே சிபில் செக் பண்ணிக்கலாம். என்ன லோன் அமௌண்ட்டு என்ன இஎம்ஐ அப்படின்றத நீங்கள் யாரும் ஃபோனில் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டை செலக்ட் பண்ணி இங்கேயே நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பண்ணுறது இல்லைங்க. ஆன்லைனில் கேட்டாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஆன்லைன் ஆன்லைனில் பார்க்கறத ஒன்று இங்கே செயல்படுறத ஒன்றா இருக்கும். நம்ம அந்த மாதிரி வேலை செய்யறதுல வந்து யாராக இருந்தாலும் சரி ஆன்லைனில் ஃபோட்டோஸ் வந்து கேட்குறீங்க. நம்மளோட கேட்லாக் கீழே கொடுத்துருக்க நம்மளோட கேட்லாக் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கேட்டால் நாங்கள் ஃபோட்டோஸ் பண்ணி அனுப்புவோம். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து ஓட்டி பார்க்குறது உங்களுக்கு நேரில் வந்து பார்க்குற மாதிரி கண்டிப்பாக எப்பயுமே நேரில் பார்க்குற மாதிரி வராதுங்க. முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க. என்ன பெட்டர் ப்ரைஸ் பண்ண முடியும் பண்ணி கொடுத்துருவோம். இவங்க எதுவுமே பாலிஷ் பண்ணியும் இவங்க வைக்கிறது இல்ல. எதுவுமே அப்படிதான் வச்சிருக்காங்க. அது இது மட்டும் இல்ல, எல்லாமே அந்த மாதிரி நிறைய கார் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கத்துல இருக்க ஷிஃப்ட் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. காரோட மாடல் எல்லாமே இப்ப இருக்க கார்ல கார் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் காரா தான் இருக்கு. இதுவே கூட பாருங்க 2015 மாடல் தான் இது. 2018 மாடல் தான் பிளாக்னாவே ட்ரெஸ் எனக்கு எதுனாலும் பிளாக் அப்படியே பார்த்தோடனே அட்ராக்ட் ஆகும். ஏன்னு தெரியல. இந்த கார் போயிட்டு ஃபார்ச்சுனர் போட்டுக்கோ, சிங்கிள் ஓனர் தான் போட்டுக்கோ. எனக்கு தெரிய மாட்டேது எட்டு எத்தனை பாக்குறதாரு. இது வந்து 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நான் முழுக்க நம்ம ஓட்டி பார்ப்போம். நான் உள்ள ஓட்ட மாட்டேன். சும்மா சார் நான் ஓட்டலாம். இவ்வளோ சரண்டு போயிடுச்சு ரயில்வே பார்க்கலாம். பிளாக் பண்ணிக்கு சரி ஓகே. நம்ம வெளிலருந்தே பார்த்துட்டு வெளிலருந்து பக்கம் ஒரு வேற லெவலில் இருக்கு. இதில் வந்து ஒன்று இது அதுக்கப்புறமா இது வந்து ப்ரைஸ் வந்து 675,000 சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்க சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து கார் செல் பண்ணுவாங்க. ஓகே அவன் தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் அதை கம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்து பேசி கம்மி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இதை உள்ள ஓட்டி பார்க்க போகிறேன். ஓட்டுறதுக்கு இங்கே தான் ஏறணுமோ. மாற்றி நாங்கள் வந்துட்டு அங்கே நிறைய காசு பார்த்துருந்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் வச்சு நாங்கள் போய் சொல்ல உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 2 lakhs எல்லாமே இப்போ செகண்ட்ஸ் கார் மாதிரி தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி புதுசாக ஷோரூம்லேருந்து வந்து ஒரு 1 month ட்ரை பண்ண மாதிரி நாங்க ரொம்ப
பாருங்க. சரி, ஓகே, பாய்.